ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரோட் மூவிஸில் நானி நடித்து தெலுங்குலேருந்து தமிழில் டப் ஆக்கி வெளிவந்திருக்கிற சூர்யா சாட்டர்டே படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் நானி கூட எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. இதோட கதை கோபக்கார சூர்யாவை ஃபாலோ பண்ணுது. சூர்யாவுக்கு சின்ன வயசுலேருந்து கோபம் அதிகம். சண்டே டு ஃப்ரைடே கோபத்தை அடக்கி வைக்கணும்னு அம்மா சொல்லி வச்சது பழகினதால திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக நல்ல பிள்ளையாக இருக்கார். அவர் அணிந்து எங்கே நடந்தாலும் அதை விடமாட்டார். அதை அப்படியே உள்வாங்கிட்டு சனிக்கிழமைகளில் பின்னி படல் எடுக்கிறாரு. இப்படி இருக்க அப்பா மக்கள் கிட்ட தன் பலத்தை காமிக்க தயானந்த்ன்ற ஒரு அராஜக போலீஸ்காரனோட பாதையில சூர்யா கிராஸ் பண்ண வேண்டி வருது. அது சில கடுமையான மோதல்களுக்கு வழிவகுக்குது. அதுக்கு மேல சூர்யாவுக்கும் போலீஸ்ல நியூ அப்பாயின்மெண்டா சேர்ந்திருக்கிற சாருளத்தாக்கமான ரொமான்ஸ் இந்த மோதலை எப்படி முடிச்சு போடுது என்பதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட கதையை நாவல் மாதிரி சாப்டர்ஸா பிரிச்சு அவருடைய அதிரடி ஸ்டைல கதையை கொண்டு போயிருக்காரு இயக்குனர் விவேக் ஆத்ரேயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோவோட அறிமுகம், அதை தொடர்ந்து ஒரு ஃபைட்டு, ஒரு மாசா இருக்க வேண்டியதை டீசென்டா கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ஹீரோவோட பிஹேவியரை எஸ்டாப்லிஷ் பண்றதுலயே நிறைய டைம் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி நேரத்தை தான் எஸ்ஜே சூர்யாவோட இன்டர்வியூக்கும். இதுல அவர் தன் பிரதர் கூட நிலத்தகராறு மோதல் சம்பந்தப்பட்ட சப்ளாட்டும் இருக்கு. இன்டர்வியூ வரைக்கும் பெருசா எதுவும் இல்ல. ஆனா இன்டர்வியூக்கு முன்னாடி வர அந்த சரியான ஆக்சன் பிளாக் செகண்ட் ஹாஃப் பார்க்க சொல்லி தூண்டுது. செகண்ட் ஹாஃப்ல நானிக்கு சோகலபால மக்களோட முகத்துல சந்தோஷ ரகை வரவேக்கிறது தான் வேலையே. ஆனா செகண்ட் ஹாஃப் முழுவதுமா டைரக்ட் அந்த ஊரோட உலகத்தையோ அங்க இருக்க மக்களையோ ஒரு ஆர்கானிக்கா பிரசென்ட் பண்ண தவறிட்டாரு. அந்த இடத்துக்கான ஒரு எமோஷனோ டிராமாவோ எங்கேயும் வராதனால கிளைமேக்ஸ்ல நான் எதிர்பார்க்கறது ஆர்டிபிஷியலா இருக்கு. இதுல ஹீரோவை எப்பவுமே காப்பாத்தறாளா காட்டாம இருக்க முடிஞ்ச வரை யாரையும் நம்பாம ஒடுக்கறவனை எதிர்த்து தங்களை தானே பாதுகாத்துக்கணுன்ற மாதிரி ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒர்க் ஆகுதுன்னா எஸ்ஜே சூர்யாவோட மோசமான கேரக்டர் சுத்தி நடக்கிற அந்த பதட்டமான தருணங்க தான். அவருக்கு கிடைச்சிருக்கிற பெஸ்ட் சீன்ஸும் வரிகளும் அவர் நல்லாவே எலிவேட் பண்ணுது. அவர் ஃப்ரேமுக்குள்ள வந்தாலே நடுங்கிற அளவுக்கு இருக்குது. இதை தவிர நிறைய இடத்துல த்ரில்லிங்கான எலிமெண்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருந்தும் இயக்குனர் விட்டுட்டாரு. உதாரணத்துக்கு எஸ்ஜே சூர்யா சனிக்கிழமை யார் சண்டை போடுவாருன்னு கண்டுபிடிக்கிறது ஹைலைட்டா இருந்திருக்கணும். ஆனா அதுக்கான க்ளூஸோ ஐடியாஸோ சிம்பிளா இருக்கு. இதெல்லாம் இருந்தும் படம் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை கொண்டு இருக்கு. அதுக்கு சப்போர்ட்டா ஜேக்ஸ் பிஜோட முறுக்கேத்திர மியூசிக் இருக்கு. அடுத்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் தீவிரமா பிடிச்சிருக்காங்க. அதுக்கு சிகப்பு ஸ்காஃப், ஆத்திரம் வரும்போதெல்லாம் அந்த சிகப்பை காமிக்கிறதும் நல்லா இருக்கு. படத்துல ட்விஸ்டிங் வரதுக்கு முன்ன சரியான நேரத்துல யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விவரங்களை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி பெரிய ஆக்ஷன் பிளாக் போது இன்ட்ரெஸ்டே குறைக்காத அளவுக்கு காமெடி அழையோடு இருக்கு. இதுல நானியோட நடிப்பு ஒரு பக்கத்து விட்டு மனுஷனாவும் அதே சமயத்துல ஒரு விஜிலாண்டியாவும் உள்ளுக்குள்ள கொந்தளிக்கும் கோபத்தை அடக்கிட்டு ஒரு உணர்வுபூர்வமான நடிப்பை குறையில்லாம வெளிப்படுத்திருக்காரு. பிடிவாத குணம் குடும்பத்திலே இருக்கிறத நானிக்கு சிஸ்டரா வர அதிதி பாலனும் சிறப்பா வெளிப்படுத்திருக்காரு. இவங்களுக்கு நடுவுல மத்தியஸ்தம் பண்றவரா இவங்க அப்பா சங்கரமா, சாய் குமார் அம்மாவா அபிராமி நடிச்சிருக்காங்க. ஹீரோ வீலனை சுத்திய கதை வரும்போது சாரலதாவா வர பிரியங்கா மோகன் கேரக்டர் சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா கதையை நகர்த்துற அளவுக்கு நடிச்சிருக்காரு. சரி, இதுல பிரச்சனை என்னன்னா முதல்ல இதோட ரன் டைம் தான். அடுத்து இன்ஸ்பெக்டர் தயானந்த் கேரக்டர், இவருக்கு ஒரு மொத்த குப்பமே பயந்து நடக்குது. என்ன இவரை தவிர ஊர்ல சட்டமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு, லாஜிக்கே இல்லையானு நினைக்க தோணுது. இந்த மாதிரி மாஸ் பிலிம்ல இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அரசியல்வாதியா வர முரளி சர்மாவை கன்வின்ஸ் பண்ற மாதிரியா இருக்கிறது ஏத்துக்க முடியல. இன்னும் சில இடத்துல இப்படியும் சீனை வச்சிருக்காங்கன்னு தோணும். இதுல அடல் கண்டென்ட் அவ்வளவா இல்லைனாலும் ரத்தம் தெரிக்கிற சில சீனுங்க இருக்கு. மொத்தத்துல படம் ஒரு பழைய விஜிலாண்டி டிராமாவுக்கு புதுமுலாம் பூசி இதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் படம் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்களோட ஒரு தடவை பார்க்கக்கூடிய படமா அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படம் விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.